சிவபெருமான் வணக்கத்துக்குரியவர். எல்லாரும் காந்தியவாதின்னு சொல்றாங்க, ஆனா அவருடைய வாழ்க்கையில உள்ள செயல்களை எல்லாம் பார்க்கும்போது எல்லாவற்றிலும் அவர் உண்ணாவிரதம் இருந்ததாக தெரியவில்லை. பல நல்ல போராட்டங்களெல்லாம் பங்கு பெற்றிருக்கிறார். விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறார். கூலி தொழிலாளிகளுக்காக அவர் போராடியிருக்கிறார். நிறைய பல முறை சிறை சென்றிருக்கிறார். எல்லாவற்றிலும் ஈழத்தமிழனுக்காக போராட்டம் நடத்தி அதில் பங்கு கொண்டு சிறைக்கு போயிருக்கிறார். இவர் ஒரு காந்தியவாதி என்று மிகவும் அகிம்சையோடு இருந்தார் என்று என்னால் சொல்ல முடியாது. ஒரு போர்க்குணம் படைத்த ஒரு போராளியாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது. இறுதியாக ஒரு வாழ்நாள் லட்சியமாக மதுவை எதிர்த்து அவர் பிரச்சாரத்தில் இறங்கினார். அது மக்கள் போராட்டமாக மாறியது. அவருடைய பங்கு இந்த இடத்தில் மகத்தானதாக இருக்கிறது. ஒரு மக்களை திரட்டி போராட வேண்டும் என்ற உணர்வுக்கு தள்ளப்படுகிறார். அதற்காக அந்த போராட்டத்தில் அவரை முன்னேற விடாமல் இந்த அரசும் அரசு இயந்திரமும் சதி செய்து கொண்டே வந்திருக்கிறது. அது ஒரு இயலாமையை கூட அவருக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடும். வேறு வழி இல்லை, இந்த சமூகத்தை காக்க வேண்டும், இந்த மதுவிலிருந்து இந்த மக்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒற்றை போராட்டத்தை தீவிரப்படுத்தினார். அதனால் தன் குடும்பம், தன் பிள்ளை, தன் வாழ்க்கை இதையெல்லாம் மறந்து அவர் ஒரு நாள் உச்சியில் ஏறி உயிர் விட்டார். தன் வாழ்க்கையை அப்படி முடித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்படி மடிவதன் மூலமாகனாலும் இந்த மக்கள் தெளிவு பெறட்டும், இந்த மக்கள் இந்த மதுவிலிருந்து விடைபெறட்டும் என்று அவர் சிந்தித்திருக்கலாம், எண்ணியிருக்கலாம். அதற்கு அப்படி ஒரு வடிகாலா நெஞ்சம் பதைக்கிறது. அவருடைய மரணத்தை கேட்கும்போது நெஞ்சம் பதைக்கிறது, உயிர் துடிக்கிறது. எல்லாவற்றிலும் தமிழன் இப்படித்தான் ஏமாந்து போக வேண்டும். சரி, சசிபெருமான் வெற்றி பெற்றாரா இல்லையே? இன்னைக்கும் ஆறா ஓடிக்கொண்டுதானே இருக்கிறது. இந்த தமிழ் சமூகத்தினுடைய தலைவர்கள் அதை துச்சமாக தூக்கி எறிந்துதானே இருக்கிறார்கள். அரசியலுக்காக பேசுகிறார், மதுக்கடலை மூட வேண்டும் என்று அரசியலுக்காக பேசுகிறார்கள். சரி, சசி பெருமாளை போல இன்னும் எல்லோரும் சாக வேண்டுமா என்று. ஆனால் உண்மை இல்லை, அதில் துளியும் உண்மை இல்லை என்று நம்புகிறவர்கள் நானும் குடித்தவன், தினம் குடித்தவன், என் தந்தை குடித்தவர், என் தாத்தாவும் குடித்தவர், நாங்கள் குடிகார குடும்பமாக இருந்தவர்கள். ஆனால் இப்போது நான் குடிப்பதில்லை, குடிக்க கூடாது என்று சொல்லுகிறேன். சொல்லுகிற அளவுக்கு நான் துணிவு மிக்கவனாக இருக்கிறேன். சசி பெருமாளை போல எல்லோரும் தெருவில் இறங்கி மக்கள் போராட வேண்டும் என்பதை ஒரு கொள்கையாக கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த அரசு செவிமடுக்க மறுக்கிறது. என்னைக்கு சசி பெருமாள் நம் நெஞ்சத்தில் இருக்கிறார்? எப்போதுமே இருப்பார். எப்படி நான் என் நெஞ்சில் சசி பெருமாள் இருக்கிறார்? அந்த கொள்கை அவர் நினைத்த கொள்கை நிறைவேறும் போதுதான், அது நடைமுறைப்படுத்த போதும், நடைமுறைப்படுத்த போதும் தான் நான் மனநிறைவு அடைவேன். அதுவரை என் நெஞ்சத்தில் இருக்கும் அந்த சசிகுமாரும் தூங்க போவதில்லை, நானும் தூங்க போவதில்லை. இதற்காக இறுதி நாள் வரை குரல் கொடுத்து கொண்டே இருப்போம், வெற்றி அடைவோம், வெற்றி அடையும் வரை போராடுவோம், இல்லையேல் ஒரு நாள் வெடிப்போம்.